பல ஆண்டுகளாக இலங்கையில வாழ்ற தமிழர்களது வரலாறு, பண்டைய வரலாறுகளோ சரி அதை தாண்டின விஷயங்களோ சரி முற்று முழுதா மறைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்தா வருங்கால ஜெனரேஷனுக்கு தமிழரோட வரலாறே தெரியாம போயிடும், தமிழருடைய முக்கியத்துவமே விளங்காம போயிடும். உண்மையில சொன்ன போனா பல விடயங்கள் நிகழ்ந்திருந்தாலும் தமிழர்களுடைய சில விடயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டு விடுகிறது. அதுல முக்கியமான ஒன்று பெர்கனியா யூனிவர்சிட்டியில இருக்கிற பாலம், அந்த பாலத்தின் பேர் இப்ப அழைக்கப்படுறது அக்பர் பாலம் சொல்லி. சோ அதுக்கு பின்னால இருக்கிற வரலாறும் அது யார் கட்டினது, அந்த பாலத்தை யார் கட்டினது, அது கட்டினது ஒரு தமிழன், யாழ்ப்பாண தமிழன் என்றது உண்மை. தமிழன் கட்டினா என்னத்துக்கு அதுக்கு அக்பர் பாலம் சொல்லி பேர் சூட்டணும். இலங்கையில ஆங்கிலேயர் ஆட்சி செய்யல, இலங்கையில இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கும் இலங்கையில இருக்கிற பெரும் புள்ளிகளுக்கும் இடையிலே ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. அந்த மீட்டிங்ல கண்டில இருக்கிற பேராதன என்ற இடத்துல இருக்கிற துங்கர பள்ளத்தாக்குல அத அண்டிய பிரதேசங்கள்ல ஒரு யூனிவர்சிட்டி அமைக்கணும்னு சொல்லி இந்த அக்பர் கூறுறார். சிலர் பொன்னம்பலம் ராமநாதன் சொல்றார், இல்ல இது யாழ்ப்பாணத்துல கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர் அவங்களும் அவர் முடிவெடுக்கிறாங்க. என்று சொன்னா அக்பர் அந்த காலகட்டத்திலேயே இலங்கையில ஒரு நீதிபதியாக இருந்தவர். அவர் சட்டத்தை வந்து ஃபோரின் கண்ட்ரிஸ்ல போய் படிச்சுட்டு ஃபுல்லா சட்டத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள், அதோட வந்து இலங்கையில ஃபுல்லா டொப்ல நீதிபதியா இருந்ததால அவங்க அக்பர் சொல்றதையே கேட்கிறாங்க. அவரும் கூட்டுக்கு நம்பவே பேராதன் என்ற இடத்துல வந்து பிரதனியா யூனிவர்சிட்டியை கட்டுறதுக்கு அவங்க ஒப்புக்கொள்றாங்க. இவ்வாறு பிரதனியா யூனிவர்சிட்டி கட்டி கிட்டத்தட்ட 12 வருடங்களின் பின்பு அக்பர் வந்து இறந்துருவார். 1944 அக்பர் இறந்துருவார். அக்பர் இறக்கிறதுக்கு சரியாக 10 வருடங்களில் முன்னர் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக, யாழ்ப்பாணம் முடிப்பிட்டிய புறப்படமாக கொண்ட அழகையா துரைராசா என்பவர் வந்து பிறக்கிறார். இவர் பிறந்து இவர் தனது ஆரம்ப கல்விய உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன்லையும், அதை தொடர்ந்து இவர்த உயர்கல்விய யாழ்ப்பாணம் ஹார்ட்லி குழுக்கிலையும் படிக்கிறார். படிவர் பொறியியல் பீடத்தை வந்து யூனிவர்சிட்டி மட்டத்துல வந்து செலக்ட் ஆயிருக்கிறார். இவர் இலங்கையிலேயே தனக்கான டிகிரியை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஒரு டாப் பொசிஷன்லையும், சேம் டைம் சயின்டிஸ்ட் டைம் இருந்தவர் தான் எச் ரோஸ்கோ. இவர் ஒரு ரிசர்ச், அதாவது சொல்லை பற்றி ஒரு ரிசர்ச் பண்றார். அதுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து இவர் அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டு இவர் அங்க அவரோட இணைந்து அங்க வேலை செய்கிறார். வேலை செய்து அவர் அந்த ஃபீல்டில் வந்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக அவற்ற ரிசர்ச்சை வந்து முடிக்கும் பொழுது இவருக்கு பிஹெச்டி என்ற ஒரு ஹை போஸ்டையும் வந்து அங்கேயே வழங்கப்படுது. அதுக்கு பிறகு அவர் இலங்கை வந்த அப்புறம் இலங்கையின் பிரதேனியா யூனிவர்சிட்டியில இவருக்கு லெக்ஸ் ஆஃப் போஸ்டிங் கிடைக்குது. இவர் வந்த கால பகுதியில் முதன் முதலாக பொறியியல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி வந்து ஓபன் பண்ணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் முதலாவது வருட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தானும் மேற்பார்வையா மேற்கொண்டுதான் பிரதேனியா யூனிவர்சிட்டியில இருக்கிற மகாவலி கங்க, அதுக்கு மேலால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலம் ஒட்ட துணல மட்டும்தான் அந்த பாலத்தை வந்து கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால இருக்கிற மிஸ்ட்ரி வந்து யாருக்குமே தெரியாது. சோ அந்த பாலத்தை கட்டுவதற்கு இந்த அழகையா துரைசாமி என்ற ஊழத்து பேராசிரியர் தான் காரணம். அவரும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம். அவங்க தான் இந்த பாலத்தை கட்டினார். உண்மையில இந்த பாலத்துக்கு பேர் வரணும் என்று சொன்னா துரைராசாவின் பாலம் என்று தான் வரணும். ஆனா ஏன் அக்பர் பாலம் என்று போட்டவன் என்று சொன்னா இந்த யூனிவர்சிட்டியை முதன் முதலாக கட்டினவர் அக்பரா இருந்தபடியா இந்த பாலத்துக்கு அக்பர் பாலம் வைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆண்களோட விடுதிக்கு அக்பர் விடுதி என்றும் அக்பர்ட ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டது. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழர் ஒரு இது வந்து மறைக்கப்படுது, அதாவது அக்பர் விடுதி என்று அவற்ற ஞாபகமா போட்டது. ஆனா உண்மையாவே கட்டினது என்ன, ஒரு தமிழன் தான் உண்மையாவே, அதையும் இலங்கை தமிழன் தான் உண்மையாவே கட்டப்பட்டது. ஆனா எத்தனை இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பிறகு யுத்த காலகட்டத்திலையும் இவர் வந்து எஸ்னா யூனிவர்சிட்டியில துணைவேந்தரா 1988 கடமை புரிந்திருக்கிறார். அதே நேரத்துல இவர் சொன்ன ஒரு கூட்டுக்கார்
தான் இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாண யூனிவர்சிட்டின்ற ஒரு கிளை யூனிவர்சிட்டியா, கிளிநொச்சியில இருக்கிற அறிவியல் நகர் என்ற புதுசா ஒரு யூனிவர்சிட்டிய ஓபன் பண்றதுக்கு இவர் சொன்ன ஒரு காரணத்தினால்தான் அதை ஓபன் பண்ணினது உண்மை. இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு சொன்னா எங்களோட சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். தேங்க்ஸ், பாய்.